குமார் இப்பதான் போயிருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவன் ஆண்டவனுக்கு தெரிஞ்சுதான் அவரே இங்க வந்திருக்காரு. ஜெயக்குமார் ஆண்டவனுக்கு தெரிஞ்சுதான் அவரே திருச்சியில கையெழுத்து போட வந்திருக்கிறாரு. இதெல்லாம் துபாய் முதலமைச்சர் வந்து முதலீட்டுக்காரர்களை கவர்வதற்கு, வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக, மற்ற மாநிலம் காட்டிலும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று காட்ட அதை உருவாக்குவதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். அதை பார்த்து இவர்களை கொச்சைப்படுத்துவது தான் அவருடைய வேலை. இன்றைக்கு அவர்களுக்கு வேறு எதையும் பேச முடியவில்லை. இவர்களுக்கு முன்னால் அண்ணாமலை பேசி கொடுக்கிறார். இவர்களுக்கு பேசுவதற்கு பொருளே கிடைக்கவில்லை. அண்ணாமலை பேசுவது அதிகமாக திட்டுவதா இவர் அதிகமாக திட்டுவதா என்பது அவர்களுக்குள் போட்டி நடக்கிறது தவிர, அரசை பொறுத்தளவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு படிப்படியாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேற ஏதாவது கேளுங்க. அவர் எங்களைன்னா வாழ்கன்னா சொல்லுவார். அவர் எப்படி கட்சி நடத்துறது? எங்களை வாழ்கன்னு சொல்லிட்டு அவர் எப்படி கட்சி நடத்த முடியும்? எந்த எதில் நடவடிக்கை எடுக்கிறது? ஏன் அதில் அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு போறாரு? ஜனங்கள் தானே சார் முடிவு பண்றது. யார் என்ன பேசினாலும் இறுதி முடிவு ஜனங்கள்ட இருக்கு. ஜனங்கள் திமுக பக்கம், முதலமைச்சர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் யாரோ சொல்கிறாங்க, எது பேசுகிறாங்க, அதெல்லாம் என்ன இருக்குது? நமக்கு என்ன இருக்குது? அவங்க பாட்டு அவங்க நான் எங்கள் இடத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். வேற ஏதாவது திருச்சி நாளை இந்த இறுதி வடிவம் டிபிஆர் வந்து இறுதி வடிவம் வந்து விட்டது. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாண்பு முதலமைச்சர் முன்னால் அதை காண்பித்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த பணி டெண்டர் பணிக்கு வந்து விட்டது. அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கலாம், உய உண்டான் சீரமைக்கிற பணி 438 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறையில் அந்த பணி வந்திருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஏற்கனவே காவிரி ஆற்றிலிருந்து நேரடியாக ஜங்ஷன் வரையும், காவிரி ஆற்றிலிருந்து நேரடியாக நம்முடைய குடமுருட்டி தாண்டியும், எலிவேட்டட் ஹைவே வந்து அதுக்காக அதனுடைய திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அள்ளித்துறை சாலையும் வயலூர் சாலையும் அதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காவிரி பாலம் இருக்கிற பாலத்தை பழுதிழந்திருக்கிற காரணத்தால் புது பாலம் கட்ட சொல்லி முதலமைச்சர் நேரடியாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். 90 கோடி என்று மதிப்பிடப்பட்டு இப்போது 130 கோடி என்று வந்திருக்கிறது. எனவே இந்த பணிகள்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்துவிடும். திருச்சியை பொறுத்தளவு, நாங்கள் திருச்சியை பொறுத்தளவு ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் 90 MLD உள்ள ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் திருச்சி மாநகருக்கு வந்தது. இப்போது திருச்சி மாநகரை நாங்கள் வந்து தாயனூர் வரை, கிழக்கே திருவரம்பூர் பகுதியிலும், சமயபுரம் வரை, லால்குடி வரை எல்லாம் மாநகராட்சி, பெரிய மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டு விட்ட காரணத்தால் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் மறுபடியும் திருச்சி கொண்டு உருவாக்குவதற்காக இப்போது பரிசீலனையில் இருக்கிறது. எனவே சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், விடுபட்ட இடங்களிலே பாதாள சாக்கடை திட்டம், விடுபட்ட இடங்களிலே கழிவுநீரை கொண்டு செல்கின்ற அந்த பணி, இதை அத்தனையும் இந்த ஆண்டு படிப்படியாக ஒவ்வொன்றாக வந்து நிறைவேறும். திருச்சியினுடைய முகம் மாறும். நல்ல முறையில் திருச்சி மற்ற நகரங்களை காட்டிலும் ஒரு நல்ல நகரமாக உருவாக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அனைவரும் சேர்ந்து இந்த பணியை எடுத்திருக்கிறோம். எனவே இந்த ஒவ்வொரு இடமாக சாலைகளை பொறுத்தளவு, மாநகராட்சியை பொறுத்தளவு, திருச்சியை வந்து குப்பைகள் எல்லாம் சுத்தமாக அறவே இருக்கக்கூடாது என்ற காரணத்தால், மற்ற நகரங்களில் இருப்பதைப் போல இங்கேயும் தனியார் மூலமாக அந்த குப்பை அள்ளுவதற்குரிய முயற்சியை எடுத்து அந்த பணியும் செய்ய இருக்கிறோம். வண்டி குப்பைகளில் அண்ட வல்லுவதற்காக வண்டிகளையும் புதிதாக வாங்கி கொடுக்க இருக்கிறோம். இதெல்லாம் நடைமுறையில் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வேறு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா, தலைவர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் சொன்னார்கள், ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த திட்டம் என்ன ஆயிடுச்சு, 110 விதியின் கீழே சொன்னீங்களே, நீங்கள் ஒன்றும் செய்யலையான்னு சொன்னாங்க. நம்முடைய தேர்தல் அறிக்கையில் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவித்திருக்கிறார். முதல் கட்டமாக இப்போது ஆய்வு வந்து கோயம்பையில் நடைபெற்று கொண்டிருக்கு. படிப்படியாக இங்கே வரும். இல்லை ஒன்றும் மெட்ரோ ரயில் வருகிறது. இது எப்படி பில்கிரிம் சிட்டி என்ற முறையில் நம்மளுடைய எப்படி இருக்குன்னா, மலைக்கோட்டை, வயலூர், ஸ்ரீரங்கம், சமயபுரம், அப்படி தொடர்புள்ள அப்படி ஒரு ரவுண்டு சர்க்கிளாக அது அமைக்கப்படும். அதுக்காக தானே நாங்கள் சொல்ல இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மக்களுக்கு அதிகமாக கூடுகிற இடம் இந்த கோயில் இருக்குது. அதில் அவர்களுக்கு லகுவாக செல்வதற்குரிய பணி அப்படி தான் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம். ஒருங்கிணைந்த பேருந்து ஒரு சிறு ஐயம் இருக்குது, மண் பரிசோதனை என்பது முடிஞ்சுக்கிட்டுங்களா? அது ஒன்று எல்லாம் டிபிஆர் அதுதான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அதுக்கே எவ்வளவு
டிபிஆர் போடுறதுக்காக கொடுத்துருக்கிற தொகை கேட்கணும். செலவழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2 கோடி ரூபாய், 2 கோடி 80 லட்சம் கொடுத்து ஒரு விரிவான திட்டறிக்கை தயாரிக்கிற போது அனைத்தையும் அதை பார்த்து தான் செய்யப்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட், அதாவது சொல்கிற ஒரு நிமிடம் நேரம்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு நிமிட நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அங்கே நிற்க இருக்கிறது, ஓமனி பேருந்துகள் நிற்கிறது. அதே மாதிரி லாரிகள் அந்த பகுதியில் பெரிய மார்க்கெட் வருதுன்னா லாரிகள் வர இருக்கிறது, அது லோடு ஆட்டோக்கள் வர இருக்கிறது. தனியார்கள் செல்வதற்காக வாகனம் நிறுத்துகிற இடம், அதே மாதிரி டூவீலர் நிற்கிற இடம், கார் நிறுத்துவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட இடமாக தான் அது இருக்கும். குடி தண்ணீர் அதற்கென்று தனியாக கொண்டு சென்று எந்த நேரமும், ஏனென்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 10 லட்சம் மக்கள் தாண்டுவதாக இருக்கும். எனவே அனைத்து அடிப்படை வசதிகளும் கருத்தில் கொண்டு தான் இந்த டிபிஆர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு வந்து திமுக ஒரு பரிசு கொடுக்க இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. பால் விலை உயர்வு, மின்சார உயர்வு, மின்சார கட்டண உயர்வு அவங்க ஏற்றவே இல்லையாமா அவங்க ஆட்சியில். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெறுகின்ற போது அதை மக்கள் சந்திக்கிறதுக்கு உரிய விருது அதான் இருக்குமே தவிர வேண்டுமென்றே திணிப்பதல்ல. தனியார் கொள்முதல் செய்யும் போது விலை ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவர்கள் கட்டுப்படியாவில் என்று. அதிகாரிகள் சம்பளம் அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள், அதை கொண்டு வந்து எவ்வளவுதான் அரசாங்கம் மானியம் கொடுத்தாலும் ஒரு சிறு அளவாவது அது மாறுதல், அது முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டியது, எங்களுடையது இல்லை. இந்த பள்ளிக்கல்வித்துறை 4 கேள்விகள் செங்கல்பட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, தனியார் ஒரு அமைப்பின் மூலமாக அந்த கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்ட. நாங்கள் ஏற்கனவே பல அமைப்புகள் வந்து அது மாதிரி தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத எடுத்து சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லை, பள்ளி பேருந்தில் வந்து படிக்கட்டில் தொங்கிட்டு வருது. ஏற்கனவே வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்கன்னா டிரைவர்ஸாக இருந்தாலும் கண்டக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. போக்குவரத்துறையை பார்த்துறேன், டிரைவராலையும் கண்டக்டராலையும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். தம்பி சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து உள்ள டிக்கெட்டு கொடுத்துருக்கும் போது மேலே ஏறிக்கிறாங்க, மாணவர்களுக்காக விழிப்புணர்வு வரணும். அது சொன்ன மாதிரி கவுன்சிலிங் தான் சரியாக வரும். எனவே அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி முழுமையாக இந்த நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதெல்லாம் கொஞ்ச தூரம் வந்திருக்கு, 1000 பேராசிரியர் பேரில் ₹1,300 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, 7,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. ஆமாம், ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்என்சிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அது மாண்புமிகு அமைச்சர் அண்ணனுடைய டிபார்ட்மெண்ட்டில் தான். ஆமாம், ஆல்மோஸ்ட் அதில் வந்து ஒரு 6.89 crores அதை ஒதுக்கியிருக்கிறோம், அதை மேம்படுத்துறதுக்கு.